அவ வரா, அவளுக்கு தெரியாம எடுங்க. சரியா, தெளிவா எடுங்க. தெரியுதா? தண்ணி புடிச்சு வைக்க சொன்ன வச்சியா? எடுங்க. தண்ணி புடிச்சு வைன்னு சொன்ன. சரியிலே. ஐயோ, அவ வர வர. என்னப்பா பண்ற? என்னமா பண்ற? உண்மையா சொல்ல மரியாதையா? நீ ஆபீஸ் போயேன் மா. உண்மையா சொல்ல போறியா இல்லையா? இல்ல, உனக்கு வயசாயிட்டே போகுது. ஊர்ல எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க உனக்கு கல்யாணம் பண்ணலன்னு. அதான் மேட்ரிமோனிக்கு ஒரு போட்டோ அனுப்பலான்னு உங்க அப்பாவை எடுக்க சொன்னேன். எடுக்க தெரியாம எடுத்து என்ன மாட்டி விட்டாரு. அவ்வளவுதானே, என்கிட்ட போட்டோ கேட்ட நானே தர போறேன். என்னடி சொல்ற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு போட்டோ கேட்டதுக்கு நீ என்ன என்ன பேச்சு பேசுன தெரியுமா? அர்ச்சனா, கல்யாண புரோக்கருக்கு ஒரு போட்டோ கொடுக்கணும். நல்ல போட்டோவா உனக்கு? கல்யாணம் எல்லாம் எனக்கு வேண்டாம். நீ என்கிட்ட போட்டோ கேட்ட அவ்வளவுதான் உன்ன பாத்துக்கோ. I want freedom, mommy. கல்யாணங்கற கிணத்துக்குள்ள என்ன தள்ளி விட பாக்காத. ஓ, அவ்ளோ பேசுனா? ஆ, அதான் பயந்துகிட்டு உங்க அப்பாவை எடுக்க சொன்னேன். சரி சரி சரி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, நானே போட்டு தரேன். அப்பா நீ ஒன்னும் கவலைப்படாத, நானே போட்டு தரேன். மாப்பிள்ள பாக்க. ஏய், அப்ப நான் மாப்பிள்ள பாக்க ஆரம்பிக்கலாமா? ஐயோ, உண்மையதாம்மா சொல்ற, மாப்பிளைய பாருமா. என்னமா சொல்ற? கல்யாணத்துக்கு ஓகே வா, மாப்பிள்ள பாக்கலாமா? ஐயோ, சத்தியமா தான் சொல்ற, மாப்பிளைய பாருப்பா. சத்தியமா தான் சொல்ற, மாப்பிளைய பாருமா. இப்போ எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், பை. அர்ச்சனா, இந்த மாப்பிளைய பாருமா. மூக்கு பெருசா இருக்கு, வேணாம். ஏ, இவனை பாருடி மா, வயசானவ மாதிரி இருக்கான். ஆமா பாருமா, வேற பாரு மாட்டேக்கு. ஏ, இவ நல்லாதான் இருக்கான். என்ன வேலை செய்யறான்? ஏ, பிரிண்டிங் பிரஸ்ல வேலை பாக்குறான் அடி. மாசம் 20,000 சம்பளம். நல்ல மாப்பிள்ள தானே, முடிச்சிருவோமா? ஏண்டி அர்ச்சனா, அந்த பக்கத்து வீட்டு புஷ்பா இல்ல, அவ மக ஏதோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் கல்யாணம் பண்ணிக்க போறாளாமா? அதுக்கு என்ன நல்ல விஷயம் தானமா? ஏன் இப்படி சொல்ற? ஏண்டி, மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு இப்ப எங்கடி கரியர் க்ரோத் இருக்கு? நான்லாம் உனக்கு மாப்பிள்ள பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஒரு டாக்டராவோ ஒரு ஐஏஎஸ் ஆபீசராவோ தான் பாப்பேன். இல்ல, அட்லீஸ்ட் பைலட் ஆவாவது பாப்பேன். அப்பதான் நாடு நாடா சுத்தி பார்க்க முடியும் நம்மளால. I love you மா. ஆமாடி, சாவடா. ஏண்டி அர்ச்சனா, இன்னும் கிளம்பாம உட்கார்ந்து செல்லுல கேம் விளையாண்டுட்டு இருக்க? வேற எங்கம்மா போனோம்? உனக்கு பார்த்த மாப்பிளையோட காப்பி டேட் பிக்ஸ் பண்ணிருக்கேன். மணி 4:30 ஆயிடுச்சு, 5 மணிக்கு வந்துருவான். எந்திரி எந்திரி, கிளம்பு கிளம்பு, எனக்கு வேலை கிடக்கு. என்ன வேலை பார்க்க விடுறாளுக இவளுகெல்லாம்? காபி டேட்டா? நில்லடி, எங்க கிளம்பிட்ட? வெளியே போற. எங்க? ரெஸ்டாரண்ட். யார் கூட? ஃப்ரெண்ட்ஸோட. எந்த ஃப்ரெண்ட்ஸோட? காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட. யார் யார் வராங்க? ஸ்னேகா, காவ்யா, திவ்யா. அவங்க மட்டும்தானா? அபிஷேகும் அஸ்வந்த் வராங்கம்மா. என்னது, பசங்களோட வெளியில போற, அதுவும் தின்றதுக்கு? 4 பேர் பார்த்தா என்னடி நினைப்பாங்க? அவங்க பேசி உன்ன மைக்கு கூட்டிட்டு போயிட்டா நான் என்னடி பண்ணுவேன்? உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பேன்? ஐயோ, என் மானம் போகும். மரியாதை. அம்மா, நான் வெளியவே போல. பேசாம நான் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிச்சிருவா. என்ன அவனும் உன் டிபார்ட்மெண்ட் தானே? நாளைக்கு ஏதோ எக்ஸாமா? சரி, நோட்ஸ் வேணும்னு உன் நம்பர் கேட்டான், நானும் கொடுத்துட்டேன். சரி, அவனை வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் அனுப்ப சொல்லு, நான் நோட்ஸ் அனுப்புறேன். நான் வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். ஏண்டி, உனக்கு அறிவு இல்ல? ஒரு வயசு பையனுக்கு உன் நம்பரை ஷேர் பண்ணுவியா? அம்மா, ஒரு நோட்ஸுக்காக தான் நம்பர் கேட்டான். அதனால என்ன? என்ன நம்பர் கேட்டான்? அந்த நம்பரை கண்டுபிடிச்சா அதுல வாட்ஸ்அப் எடுத்து உன் டிபிய கண்டுபிடிச்சி உன் அட்ரஸ கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்து உன்னை கடத்திட்டு போய் ஏதாவது பண்ணிட்டாங்கனா நான் யாருக்கடியே பதில் சொல்ல முடியும்? என் மானம் போய் மரியாதை எல்லாரும் முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்கணும். இப்படி நான் கத்திக்கிட்டே இருக்கேன், நீ மாடு மாதிரி போயிட்டு இருக்க. மா, நான் காலேஜ் படிக்கும் போது நோட்ஸ் வாங்குறதுக்கு ஒரு பையன் கிட்ட நம்பர் கொடுத்தாலே நீ அந்த குதி குதிப்ப. ஃப்ரெண்டா யாருக்கிட்டயாச்சும் பேசினாலே லவ் பண்றான்னு சந்தேகம் வரப்படுவ. ஓ, அப்போ இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும், இப்போ இங்கே நான் இங்கே விற்கப்படும், அதானே?
புரிஞ்சா சரி, டீடைல குடு. எப்படியாவது என்ன வித்துடலாம்னு பாக்குறாங்களே. இந்தாடி அர்ச்சனா, இந்த மேட்ரிமோனிய லாகின் பண்ணிட்டேன், மாப்பிள்ளைங்க போட்டோவை பார்த்து செலக்ட் பண்ணு. எனக்கு வேலை கிடக்கு. மாப்பிள்ளைக்கு பப்பப்பறை நல்ல யோகமடா. ரிஜெக்ட், வெயிட்டிங் லிஸ்ட், ரிஜெக்ட், ரிஜெக்டட், ரிஜெக்ட், 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 ரிஜெக்ட். வேணாம். ஐயோ, லாக் அவுட் ஆச்சு. அம்மா, என்னடி லாக் அவுட் ஆச்சு? அறிவு கட்டவளே, ஒரு நாளைக்கு பத்தோ பதினஞ்சோ தாண்டி பாக்கணும், நீ எதையோ பாக்குற மாதிரி இப்படி பாத்துக்கிட்டு இருக்க. ஐயோ, நான் பாட்டுக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மாதிரி அப்படியே அடிச்சு விட்டமா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? திரும்ப அந்த ஆளுக்கு போன் பண்ணனும் போல இருக்கே. மாமாமா, எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் கேக்குதுமா? நீ பாரு. உனக்கு மாப்பிள்ள பாக்குறதுக்குள்ள ஏ சொத்தெல்லாம் கரைய போகுது. ப்ரொஃபைல் அப்டேட் பேர் கேக்குது, என்ன போடலாம்? பேர் அழகின்னு போடுங்க. உன் மூஞ்சிக்கு உன் பொண்ணு பேர் அழகியா? என்ன பேர் அழகின்னு ஏதோ பேச்சு அடிபடுது. வாமா வாமா வா. நவருங்க, மேட்ரிமோனில உன்னோட ப்ரொஃபைல்லாம் ஃபில்டர்ஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கமா. சூப்பர் சூப்பர் டாடி, பண்ணுங்க. ஓகே மா, ஃபர்ஸ்ட் டௌரி கேக்குது. ஒரு காரும் 50 சவரனும் போட்டலாமா? ஏன் உன் பொண்ணே நீ தூக்கி கொடுக்குற? நோ டௌரின் போடு. போடுப்பா, உன்னை எல்லாம் கஷ்டப்படுத்தலாம், நான் கல்யாணம் பண்ணி போக மாட்டேன். அடுத்து சாலரி எக்ஸ்பெக்டேஷன். சாலரி கேக்குது. நீ போற இடத்துல நல்லா சந்தோஷமா இருக்கணும், அதனால 10 ஒரு 12 லட்சம் போறேன். போடுங்க போடுங்க. மாசமா? பா, என்னப்பா பேசுற? இப்பெல்லாம் பசங்களுக்கு அவங்க படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கிறதே ஒரு பெரும் பாடா இருக்குப்பா. நீ பாட்டுக்கு 10 லட்சம் 12 லட்சம் சாலரி எக்ஸ்பெக்டேஷன் போட்டா அப்புறம் என்ன, யாரு தான்ப்பா கல்யாணம் பண்ணிப்பா? பாவம்பா பசங்க, எல்லா பொண்ணுங்க வீட்லயும் சாலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ஹையா போட்டு போட்டு அவனுங்களுக்குலாம் பாதி பேருக்கு கல்யாணமே ஆகாம பேச்சுலராவே திரியறானுங்க. நானே மாசம் 1 லட்சம் ரூபாய் தானே சம்பாதிக்கிறேன். எனக்கு அவன் கூட குறைச்ச சம்பாதிச்சாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ என் சாலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாவே போடு. எனக்கு அவன் வெறும் ஒரு கிரீன் ஃபிளாகா இருந்தா மட்டும் போச்சு. வாய் மூடு. எங்க, அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு ஒன்னும் தெரியாது. நீங்க போடுங்க. சரி, ஓட்டு தொடு. மா, ஜாயின் ஃபேமிலியா கேக்குதுமா? ஏய் வாய் மூடு. இந்த ஆளை கட்டிக்கிட்டு ஜாயின் ஃபேமிலியில நான் குப்பை கொடுனது போதும். என் பொண்ணுக்கு தனி கொடுத்தனதான் நல்லது. தனி கொடுத்தனமே போடுங்க. போட்டாச்சு. மா, ஃபில்டர்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியாச்சு. உன் கையால என்டர் கொடு, மாப்பிள்ளைய பாத்தரலாம். என்ன மாப்பிள்ள வருதுன்னு பாப்போமா? என்னமா இது, என்னப்பா இது? எனக்கு மாப்பிள்ள பாக்க சொன்ன ஏதோ ஒரு அங்கிள் பாத்து வச்சிருக்கீங்க. அவனுக்கு வரும் 45 வயசு, என்ன 2ஆம் தரமா வர கேக்குறான். மா, மாப்பிள்ள கவர்மெண்ட்ல வேலை பாக்குறாருமா? என் பிள்ளைய கொள்ளியில தள்ளலாம்னு பாக்குறியா? நீ பாருடி, நீங்க ஒண்ணு எனக்கு மாப்பிள்ள பாத்து கிழிக்க வேணும். நானே ஃபில்டர் போட்டு நானே மாப்பிள்ள பாத்துக்கிறேன். போங்க. என்ன மேடம் சொல்றீங்க? 1,28,000 எதுக்கு மேம் ஆயிருக்கு? உன் மேட்ரிமோனி சைட்ல என் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணதுக்கு தான் மேடம். அதை விடுங்க மேடம், நம்ம கிட்ட நிறைய ப்ரொஃபைல் இருக்கு மேடம், நிறைய ஸ்கீம் இருக்கு மேடம், பாருங்க நீங்க. எனக்கு ஒரு ஸ்கீம் வேணாம், எனக்கு செலவான கதையை சொல்றேன் கேளு. சரி சொல்லுங்க மேடம், கேட்போம். உன் மேட்ரிமோனி சைட்ல என் ப்ரொஃபைல் அப்லோட் பண்றதுக்கு 1,000 ரூபாய் வாங்கினியா? ஆமா மேடம். ஒரு நாளைக்கு 10 ப்ரொஃபைல் தான் பார்க்க முடியுங்கிறது தெரியாம 11வதா ஒரு நாளைக்கு ஒரு ப்ரொஃபைல நான் கிளிக் பண்ணிட்டேன், அதுக்கு 1,000 ரூபாய் வாங்கினியா? ஆமா மேடம். மனசாட்சி இல்ல, ஒரு மாப்பிள்ள போட்டோ பிடிச்சிருக்குன்னு ஜூம் பண்ணி பார்த்தேன், 1,000 ரூபாய் வாங்கியா? ஆமா மேடம். அழகா இருக்கானே, அவன் கான்டாக்ட் எடுப்போம், கான்டாக்ட் நம்பரை தேடுறதுக்கு 1,000 ரூபாய் வாங்கியா? ஆமா மேடம். என் போட்டோ மாப்பிள்ள பார்க்கணும்ல, அதுக்கு நான் அவனுக்கு அனுப்புறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சு 1,000 ரூபாய் வாங்கியா? ஆமா மேடம். என் போட்டோ மாப்பிள்ளைக்கு காட்டுறதுக்கு 1,000 ரூபாய் வாங்கியா? இவ்வளோ 1,000 ரூபாய் செலவு பண்ணி அந்த நாய் இந்த மூஞ்சை ரிஜெக்ட் பண்ணும் போது எனக்கு எவ்வளோ லாஸ் ஆச்சு? ஒரு 6,000 ரூபாய். மேடம், உங்களுக்கு இப்படி ஆணம் இருந்தேன்னா அவருக்கும் அப்படி ஆயிருக்கும். ஆக மொத்தம் எவ்வளவு சேரக்கூடாது, ஆனா நீ மட்டும் சம்பாதிக்கணும். சரி அதெல்லாம் விடு, நான் ஒரு புது ஸ்கீமோட வந்திருக்கேன், அது ஓகேவான்னு கேட்டுட்டு போகதான் வந்தேன். சொல்லுங்க மேடம், கேட்போம். அதாவது பே ஆஃப்டர் மேரேஜ் ஸ்கீம். அப்படின்னா என்ன மேடம்? பிளேஸ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம படிச்ச கோர்ஸுக்கு பே பண்ணலாம். அதே மாதிரி உன் மேட்ரிமோனி சைட்ல இருந்து எனக்கு ஒரு மாப்பிள்ள ஓகே ஆகி அவனை நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு நான் பே பண்ணலாம். எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு மேடம். கஸ்டமர் சைட்ல இருந்து பாக்கும்போது இது உண்மையிலே செம்மையான ஸ்கீம் மேடம். ஆனா எங்க சைட்ல இருந்து பாக்கும்போது
கண்டிப்பா கம்பெனி திவால் ஆயிடும். சோ சாரி மேடம், கிடைக்காது. இந்த பே ஆஃப்டர் எங்கேஜ்மெண்ட் ஸ்கீம் எங்கேஜ்மெண்ட் நோ மேடம். நான் மேட்ரிமோனி செட்ல இருந்து விலகிக்கிறேன் மேடம். அப்புறம் எப்படி உங்களுக்கு மாப்பிள்ள கிடைக்கும்? காலம் போன வயசுல காதல் வரும்னு சொல்லுவாங்க, எனக்கு வராதா? நான் போய் லவ் பண்ணிக்கிறேன். விளங்கிரும். வாழ்த்துக்கள் சொல்ல வந்த மேடம், கையா கொடுங்க. நீயும் மேட்ரிமோனி செட்டும். மக்களே, சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு யோசிச்சு நீங்களும் ஏதாவது ஒரு மேட்ரிமோனி சைட்ல அப்ளை பண்ணி இன்ன வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கீங்களா? இந்த மாதிரி ஃப்ராட்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு எஸ்கேப் ஆகணுமா? இந்த கண்டென்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கா? அப்போ அராதி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. நான் லவ் பண்ண போறேன். காதல் யானே வருகிறேமோ. ஆமா மனித உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல 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 அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது. புனிதமானது.